தேவையானதை பார்க்கலாம். பாசிப்பருப்பை வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். நான் வந்து தண்ணியில் வந்து அரை மணி நேரம் ஊற போட்டிருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டிருக்கேன். இது தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி போட போகிறோம். பாசிப்பருப்பை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக வடித்து வச்சுக்கணும். இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து என்ன பண்ணணும்னா, ரெண்டு சோம்பு போட்டுக்கணும். சோம்பு ரெண்டு போடுங்க. கல்லுப்பு கொஞ்சம் பார்த்து சிறுத்தையே போடுங்க. கல்லுப்பு, ரெண்டு பச்சை மிளகாய். இதை போட்டு மிக்சியில் வந்து பல்ஸில் தான் போடணும். சுருக்கு சுருக்குன்னு ரெண்டு தடவை போட்டிங்கன்னா கொஞ்சம் குறை குறப்பாக வரும். அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குன்னு. இந்த மாதிரி குறை குறப்பாக இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. கருவேப்பிலையை வந்து இப்படி சின்னதாக வந்து கிள்ளி போட்டுருங்க. இப்போ இதெல்லாம் போட்டுட்டு எல்லாம் சேர்த்து பிணையணும். இப்போ இது பிணைஞ்சாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ இதை வந்து எண்ணெயில் வந்து லேசாக பொரிச்சுக்க போகிறோம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம சின்ன சின்ன உருண்டையெல்லாம் ரொம்ப உருட்டணும்னு அவசியம் இல்லை. கையில் எண்ணெய் வருதோ அப்படியே போடுங்க. கொஞ்சம் செவந்தவனே எடுத்துடலாம். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதும், எடுத்துடலாம். இப்போ நம்ம குழம்பை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு. 2 சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. கடுகு பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. வெள்ளைப்பூடு வந்து ஒரு 5-6 பூடு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 பட்டை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அது 2 மிளகாய். 1 பிஞ்சு கருவேப்பிலை. வெள்ளைப்பூடு வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். வெள்ளைப்பூடு வந்து இந்த கலர் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சின்னவங்க வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். கண்ணாடி பதம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி வந்து இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது தேவையான மஞ்சள் பொடி போட்டுங்க. குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போடுறேன். எல்லாமே வந்து இந்த தக்காளி வந்து நல்லா துண்டி வரணும்.
அது வண்டிக்கு நல்லா வத்தட்டும். தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ ஒரு நெல்லிக்கை சைஸ் வந்து புளியை கரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் உரம் தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த உருண்டையில் வந்து அதில் போட்டலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அருமையாக இருக்கும். இந்த குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி எங்கள் வீட்டில் குழம்பு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.